வெல்கம் டு ராஜி முரளி போறோம் ஸ்ரீ கந்த புராணம் நாற்பத்தி ஒன்பதாவது எட்டு பதிவுகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம முதல்ல இருந்து பாருங்க மற்ற பதிவுகளையும் பாருங்க சூரனின் சோகம் வீரபாகு தேவர் செந்திர் பதியில் முருகப்பெருமான் முன்பு தான் அசுரப்பட்டனம் சென்று வந்தது விவரங்களை எடுத்து கூறுகையில் மகேந்திர பட்டணத்திலே சூரபத்மன் மகனுடைய மரணச் செய்தியை கேட்டு பெரிதும் மனம் கலங்கி புலம்பிக் கொண்டிருந்தான் வஜ்ரபாகு இறந்தது கேட்டு பட்டணமே அழுதது எனலாம் பதும கோமலை தலைமயிர் அவிழ்த்து புரள மார்பிலே அடித்துக்கொண்டு கதறினாள் புத்திர சோகம் தாங்காது சித்தம் கலங்கியவள் போல ஏதேதோ சொல்லி அழுது புரண்டாள் அவளுடைய தோற்றத்தை பார்க்கவே சகிக்கவில்லை சூரபத்மன் தன்னுடைய தின் தோள்கள் குலுங்க அழுது கண்ணீர் விட்டான் அச்சமயம் தர்மகோபன் என்ற அமைச்சர் சூரபத்மனிடம் வந்து அவனை வணங்கினான் அரசே ஆயிரத்தெட்டு அண்டங்களை ஆட்சி புரியும் தாங்கள் இவ்வாறு சோக வசப்பட்டு கண்ணீர் விடலாமா தங்களுடைய வலிமை என்ன தாங்களே அழுதால் அதைக் கண்டு நம் பகைவர்களான தேவர்கள் ஏளனம் செய்ய மாட்டார்களா தங்களை சித்திரவதை செய்யும் துக்கத்தின் தன்மையை நான் உணர்வேன் தாய் இறந்தாலும் தந்தை இறந்தாலும் மக்கள் இறந்தாலும் அரசர்கள் மனவலி குன்ற மாட்டார்கள் என்றோ இறந்து போகும் வேலை நெருங்கிவிட்டால் மாபெரும் வீரனை கூட ஒரு பெண் வென்று விடுவாள் பஜ்ரபாஹு இறந்ததால் தங்களுக்கு எந்தவித அவமானமும் வந்துவிடாது அவன் வாழ்நாள் முடிந்துவிட்டது ஆகவே தூதுவன் கையால் இறந்து போனான் தாங்களே சோகப்பட்டு விட்டால் தங்களை அண்டி நிற்கும் எங்களுடைய கதி என்ன ஆவது சோகத்தை விட்டு மேலே நடக்க வேண்டிய காரியங்களை கவனியுங்கள் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான் சூரபத்மன் ஓரளவு மனம் தெளிந்தவனாய் காவலரை பார்த்து என் மகனையும் கொன்று நகரத்தையும் அழித்த அந்த தூதுவன் எங்கே சொல்லுங்கள் இப்போதே அவனை நான் என்று பற்களை கடித்தான் அரசே அவன் நகரை விட்டு இலங்கை நோக்கி செல்வதை கண்டோம் என்று கூறினார்கள் காவலர்கள் அவன் போகட்டும் நான் முகனை இப்போது அழைத்து வாருங்கள் என்று உருமினான் சூரபத்மான் அருகிலிருந்த காவலர்கள் அவனை வணங்கி அரசர்க்கு அரசே எங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடாது நான்முகன் ஏற்கனவே செந்திற்பதிக்கு ஓடி போய்விட்டார் அங்கே தங்கியுள்ள முருகப்பெருமானுடன் இருக்கிறார் என்றனர் சூரபத்மனுடைய சபை கூடியிருந்தது படைத்தலைவர்களும் அமைச்சர்களும் அத்தானி மண்டபத்திலே கூடியிருந்தனர் திருச்செந்தூரில் தேவர்களுடன் தங்கியிருக்கும் சிவபாலன் படைபலத்தை அறிந்து வருமாறு சூரபத்மனால் அனுப்பப்பட்ட பகன் மயூரன் என்ற இரு ஒற்றர்களும் தாங்கள் கண்டும் கேட்டும் சேகரித்த விவரங்களை அரசர்களுக்கு எடுத்து கூறினர் அசுரேந்திரா செந்தூரில் தங்கியிருக்கும் முருகனோடு இரண்டாயிரம் இருக்கின்றன தேவருடன் லட்சத்து ஒன்பது வீரர்கள் இருக்கின்றனர் அவர்களுடைய பராக்கிரமத்தை பற்றி பலவாறாக பேசிக் கொள்ளுகின்றனர் வீரபாகு தேவர் இன்று தங்களிடம் தூது வந்து திரும்புகையில் இலங்கையில் யாழிமுகனை கொன்று அவனுடைய வீரர்களையும் அழித்து விட்டார் நாளை பொழுது விடிந்ததும் அவர்கள் தங்களோடு யுத்தம் செய்வதற்காக புறப்பட முடிவு செய்துள்ளனர் இவ்வாறு அவர்கள் கூறியரும் சூரபத்மன் சபையிலுள்ளோரை கம்பீரமாக பார்த்து சொல்லலானான் என் அன்புக்கு உகந்தவர்களே தேவர்களை பழிவாங்க நான் அவர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினேன் நமக்கு பனி ஆட்களாக அவர்களை வேலை செய்யுமாறு செய்தேன் அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனராம் ஈசன் ஒரு புதல்வனை அளித்து தேவர்களுடைய துன்பத்தை போக்குமாறு சொன்னாராம் அப்பாலகன் தேவர்களுடன் வந்து செந்தூரில் தங்கியிருக்கிறான் அவன் வரும்போது கிரௌஞ்ச பர்வதத்தையும் என் சகோதரன் தாரகனையும் அளித்திருக்கிறான் அது மட்டுமல்ல இன்று ஒரு தூதுவனை அனுப்பி தேவர்களை சிறையிலிருந்து இருந்து விடுவிக்காவிடில் சண்டைக்கு வருவதாக மிரட்டினான் அத்தூதுவன் என்னை அவமதித்ததோடு நம் வீரர்கள் பலரையும் என் குமாரன் வஜ்ரபாகுவையும் கொன்றுவிட்டு சென்றிருக்கிறான் அவனை இமைப்பொழுதில் நான் அழித்திருக்க முடியும் தூதுவனை கொள்ளல் ஆகாது என்ற தர்மத்தை உத்தேசித்து அவனை உயிருடன் விட்டு வைத்தேன் அவர்கள் நாளை நம்முடன் போர் செய்ய வருகின்றனராம் இப்போதே புறப்பட்டு சென்று நான் ஒருவனாகவே அவர்கள் அனைவரையும் அழித்து திரும்புவேன் என்னை வெற்றி காண தேவர்களில் யாரும் இல்லை ஆயினும் அரச நீதிப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்கவே உங்களை கூட்டியுள்ளேன் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்றான் சூரபத்மன் அமைச்சர்களுள் ஒருவனான மகிஷன் என்பவன் அவனை வணங்கி அரசே கிரௌஞ்சத்தையும் தங்கள் தாரகனையும் வதைப்பது என்பது எளிதான காரியமல்ல அல்ல அதனை முடித்த ஒருவனை சிறுவன் என்று ஒதுக்கிவிடுவது அறிவுக்கு அழகு ஆகாது கடலை தாண்டி வந்து இலங்கையும் நம் பட்டணத்தையும் அழித்து வஜ்ரபாகுவையும் கொன்றவனை சாதாரண தூதுவன் என்று நினைப்பது சரியல்ல விஷ்ணுவும் நான்முகனும் இந்திரனும் ஒன்று சேர்ந்து தூதுவர் உருவில் வந்ததாகவே நான் நினைக்கிறேன் எதிரி சிறுவனோ இளைஞனோ அது முக்கியமல்ல மாயையில் வல்ல ரௌஞ்சத்தையும் பராக்கிரமத்தில் வல்ல தாரகனையும் ஒருவன் அழித்து விட்டான் என்று கேட்ட மாத்திரத்திலேயே நாம் அவனுடன் போருக்கு சென்றிருக்க வேண்டும் அவ்விதம் போயிருந்தால் இன்று தூதுவன் வந்து நமக்கு எல்லையற்ற நஷ்டத்தை தந்துவிட்டு செல்வானா இப்போதும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது அவர்கள் வரட்டும் என்று காத்திருக்காமல் நாமே புறப்பட்டுச் சென்று அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னான் துர்குணன் என்ற அமைச்சன் எழுந்து அசுரேந்திரா நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும் தங்களுடைய வீரம் என்ன நான்முகனோடும் விஷ்ணுவோடும் இந்திரனோடும் தாங்கள் இதுவரை நேரடியாக போருக்கு சென்றதில்லை தங்கள் சோற்றை சாப்பிட்டு ஜீவித்திருக்கும் எண் போன்ற வீரர்கள் தேவர்களை விரட்டியடித்து வந்துள்ளோம் அவ்விதம் இருக்க கேவலம் பால்மனம் மாறாத ஒரு சிறுவனை தாங்கள் சென்று எதிர்ப்பது என்பது முறையாக படவில்லை நாங்கள் இல்லாமல் போய்விட்டோமா அல்லது எங்கள் வீரத்துக்கு தான் பழுது பழுது வந்து விட்டதா படைத்தலைவர்களே போதும் தேவர்களையும் பூத சேனைகளையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்வர் என்று தெரிவித்து கொண்டான் அடுத்தாற்போல் தலைமை அமைச்சரான தர்மகோபன் எழுந்து துர்குணனுடைய வார்த்தை வாதத்தை போலவே பேசினான் அசுரேந்திரா துர்குணன் கூறியது ஏற்கக்கூடியதே நகத்தால் கிள்ளுவதை கோடாலியால் வெட்டுவதா அந்த சிறுவன் யார் பிரம்மனோ விஷ்ணுவோ அல்ல தேவர்கள் எவராலும் வெற்றி காண முடியாத பராக்கிரமத்தை உடைய தங்களை கண்ட மாத்திரத்திலேயே அவன் பயந்து யுத்த களத்தை விட்டு ஓடிப்போய் தாயின் மடியில் பதுங்கிக் கொள்வான் அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து வரட்டுமே தங்கள் குமாரன் அக்னிமுகனுடைய பராக்கிரமத்துக்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியுமா கிரௌஞ்சம் அழிந்ததற்கு அந்த சிறுவனை காரணம் கூறுவது சரியல்ல அகத்திய முனிவருடைய சாபத்தாலேயே கிரௌஞ்சம் அழிந்தது யுத்தத்திலே இருந்த காலைக்கு தகுந்த பானத்தை பிரயோகித்து அதை தடுக்காததால் தாரகன் அழிந்தான் வஜ்ரபாகுவின் வீரத்தை மட்டும் சாமானியமாக மதிப்பிட்டு விடலாமா அவன் போருக்கு புறப்பட்ட போது உங்களிடம் இருக்கும் அழிக்க முடியாத தேர் கல் முதலானவற்றை கொடுத்தனுப்பவில்லை அதனால் அவன் தூதுவனால் கொல்லப்பட்டான் தங்களுடைய தலைவர்களுள் ஒருவனை அனுப்பினாலே போதும் அவனை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருவான் என்றான் என்றான் அவன் காலசித்து சண்டன் என்ற அமைச்சர்களும் அனலி சிங்கன் என்ற படைத்தலைவர்களும் அவ்வாறே தங்கள் எண்ணத்தை எடுத்து கூறினர் எதிரி வந்து சேரும் வரை காத்திருக்க வேண்டாம் என்றும் தாங்களே சென்று அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று வருவதாகவும் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் மட்டுமே வீரர்களுடன் தனியாக சென்று எதிரியை படைகளுடன் அழித்துவிட்டு வருவதாக உறுதி கூறினர் அப்போது சூரபத்மனுடைய குமாரனான பானுகோபன் எழுந்திருந்து தந்தையை வணங்கினான் அப்பா இந்த சிறிய விஷயத்துக்கு போய் சபை கூடி கூட்டியிருக்கிறீர்கள் என் சிற்றப்பன் இறந்த செய்தியை கேட்ட அன்றே என்னை அனுப்பியிருக்க வேண்டும் அந்த சிறுவனை நான் இழுத்து வந்து உங்கள் முன் நிறுத்தி இருப்பேன் இன்றைக்கு தூதுவன் வந்தபோதும் தாங்கள் என்னை அனுப்பவில்லை போர் அனுபவம் போதாத வஜ்ரபாகுவை அனுப்பி பலியாகும்படி செய்துவிட்டீர்கள் இல்லாத ஒரு பொருளை ஏதோ பெரியதாக எண்ணி பயப்படுவதும் எந்த காரியத்தை மேற்கொள்ள வேண்டுமோ அதை செய்யாது பலனற்ற செயலில் இறங்குவதும் தங்களை போன்ற பெரியோர்களுக்கு அழகல்ல எனக்கு அனுமதி தாருங்கள் நான் படைகளுடன் சென்று சிவகுமாரனான அந்த பாலகனையும் அவனை நம்பி ஆர்ப்பரிக்கும் தேவர்களையும் கட்டி இழுத்து வந்து தங்கள் முன்பு நிறுத்துவேன் என்றான் பானுகோபனுடைய சகோதரனான இரணியன் எழுந்து தன்னை போருக்கு அனுப்புமாறு கேட்டான் அதுவும் அன்றிரவே புறப்பட்டு செல்ல தயாராக இருப்பதாக அவன் தெரிவித்தான் அவன் தம்பி அக்னிமுகன் தான் புறப்படுவதாக கூறினான் அப்பா தங்களுடைய வீரம் என்ன தங்களுடைய சகோதரரும் என் சிற்றப்பனுமான வீரசிங்கனுடைய வீரம் என்ன இழைத்ததோ படைத்தலைவர்கள் இல்லையா புதல்வர்கள் நாங்கள் இருக்கிறோம் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய தேர் ஞாலம் இருக்கிறது ஆக்ஞா சக்கரமும் இருக்கிறது தாங்கள் ஏன் போருக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்னை அனுப்புங்கள் நான் முகன் எனக் கழித்த வில்லும் வஜ்ர கவசமும் அநேக அஸ்திரங்களும் எனக்கு துணை இருக்கையில் அவர்களை நொடிப்பொழுதில் வென்று வருவேன் என்றான் அக்னிமுகன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கு இதுல மீதி பகுதி வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்